நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிச்சு கட்சி தொடங்கியிருக்கிறார். இந்த ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் கட்சியா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நியாயத்தில் அருணா வரலாம், அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால கட்சியை பொறுத்தல யாரும் ஆரம்பிக்கலாம். அவரு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ரெண்டு கட்சிக்கு தான் சரியா பொருந்தது, ஒன்னு திமுகவுக்கு பொருந்தோம், இன்னொன்னு பிஜேபிக்கு பொருந்தோம். இது கூட தெரியலையா உங்களுக்கு? நாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொய் வழக்கு ஊழல் வழக்கு போடுவாங்க, எல்லாத்திலயும் நீதிமன்றத்தில் சந்திச்சு அதன் அடிப்படையில் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து இருக்கு. எங்களுக்கு எங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல, ஆனா எங்க கட்சியை பத்தி ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொன்னோம்னா அதற்குரிய பதிலடி நிச்சயமா நாங்க கொடுப்போம். அதுல வந்து நாங்க திமுக பிஜேபி தான் தகராறு. திமுக தானே ஊழல்ல மலிஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி எங்க வச்சு தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? அவர் கூட இருந்த முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், அவரு இப்போ என்ன இருக்காரு? இப்போ தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அவரு. அந்த மாதிரி இப்போ அவர் வந்து அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ எங்கும் எதிலும் தமிழ் போய் எங்கும் எதிலும் ஊழல் அடிப்படையில் இன்றைக்கு திமுகவுடைய அந்த கொள்கையாகவும் அதே போல ஒரு கோஷமாகவும் அதே போல வந்து அதான் முழக்கமாக இருக்கு. ஏன்னா அதை மைண்டில் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து எங்களை சொல்லாத விட நாங்கள் ஏன் போய் அதை போய் கருத்து சொல்லுங்க? அதனால அவர் சொன்ன அந்த கருத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான், ஒன்று பிஜேபி இன்னொன்று திமுக. இல்ல இல்ல, அதாவதுங்க ஒரு விஷயம், எங்க ஓட்டுல யாரும் கை வைக்க முடியாது, முதல்ல தெரிஞ்சுங்க. எங்களுக்குன்னு பேஸ் ஓட்டு இருக்கு, அது வந்து காலங்காலமா வந்து எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போன்று எங்களுடைய தலைவி தங்கத்தாரகி புரட்சி தலைவி அம்மா, இவர்கள் வந்து பொதுவா உருவாக்கிய புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டராக உருவாக்கி இன்றைக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற நிலையில எங்க வந்து அடிப்படையான அந்த பேஸ் ஓட்டில் யாரும் கையை வைக்க முடியாது. எனவே அது வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது. இந்த நியூட்ரல் ஓட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீர்தூக்கி பார்ப்பாங்க அவங்க ஆட்சியினுடைய நிலைமையை. இன்னைக்கு வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, யாருக்கு கஷ்டம் இல்லை? இன்னைக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திடுச்சு இந்த விடியாத அரசு, ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரமம், சட்ட ஒழுங்கு ஒரு பிரச்சனை, பாதுகாப்பு இல்லை, ஒரு தனி மனித பாதுகாப்பே போயிடுச்சு, ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அது. அப்புறம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி அது சரியில்லை. அப்புறம் கரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து கரையான் மாதிரி ஒரு புற்றெடுத்து கீழேந்து மேலே வரையில் புற்றெடுத்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு கரையான் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் இன்னைக்கு தலை விரிச்சாடுது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம், எலெக்ஷன் இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நியூட்ரல் ஓட்டு எங்களுக்கு தான் வரும், அப்படி வரும்போது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதில் இருந்து மாறுபட்ட கருத்து இல்லை. இல்ல இல்ல, அதாவது நான் வந்து விஜயை சிறுமைப்படுத்த விரும்பல, ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமே பிறக்க முடியாது. இனிமே அவர் வந்து ஒரு ஒரு தெய்வ பிறவி, அந்த தெய்வ பிறவி மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி. அதனால வந்து தலைவர் வந்து தலைவர் தான், புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அதனால வந்து யாரையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பல, அதனால உடனே நீங்க அப்படி போட்டுறாதீங்க, யாரையும் சிறுமைப்படுத்த அவங்க அது தனி இது தனி. அதனால அவங்கள பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து அவங்க வந்து
தலைவர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி அது நம்ம சிவாஜியன் சார் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை வேற எந்த தியாகராஜ பாகதூர் கூட மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை நான் வந்து பியூஜி இது சின்னப்பா பழைய நடிகர் இல்லையா அவரை மாதிரி கூட சித்தரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால் புரட்சி தலைவர் வந்து ஆரம்பித்த கட்சின்றது யார் எடுத்து ஆரம்பித்தாரு சொல்லுங்க? திமுகன்றது ஒரு தீயசக்தி, அந்த தீயசக்தி வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிருச்சு, அந்த தமிழ்நாட்டை வந்து இந்த தீயசக்தியிலிருந்து மீட்கணும், மீட்பதற்கு ஒரு கட்சி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாபெரும் இயக்கம் கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலாகி கூட இன்னைக்கும் இயக்கம் வந்து ஒரு பெரிய எழுச்சியோடு இன்னைக்கு இருக்குன்னா அவர் போட்ட விதை, அந்த விதை வந்து இன்னைக்கு வந்து ஆலமரமாக வந்துட்டு பல பேருக்கு நிழல் தந்துட்டு இருக்கு. அதனால எங்களுடைய இயக்கம் வந்து எந்த இயக்கத்தோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால எங்கள் இயக்கத்துக்கு இன்னும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் 1000 ஆண்டாலும் எங்கள் இயக்கம் நிலைத்து நிற்கும். அதனால இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். நான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.